யாகவா வந்து ஒரு பாம்பர்த்தனமாக பேசுகிற ஆன்மீக கடன் இவர் வந்து ரொம்ப ஹைடெக்காக இருக்கிற இன்னொரு ஆன்மீக துருவம் யாகவ மொழியர் பேச பேச சிவசங்கர பாபா வந்து ரசித்து சிரிக்க ஆரம்பித்த உடனே ஒரு கட்டத்தில் அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தையோட சிவசங்கர பாபா என்ன ப்ளஸ்ன்னா தன்னை ஒரு கடவுள் அவதாரம்னு அவர் சொல்லிக்கிறார்ல சொல்லிக்கிட்டு அது கேட்ப அந்த கடவுளுடைய சின்னங்கள் இருக்குல்ல அதை நிரூபிக்கிறதை காமிப்பார் தன்னுடைய கையிலேயே காமிப்பார் வீடியோ அப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டோம் பண்ண பிறகு சன் டிவியோடைய பிரசிடண்ட் தலைவர்கிட்ட அதை காமிக்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு போனாங்க அதை அவர் பார்த்த உடனே த மாஸ்டர்லேயே அவர் அதை பார்த்தோன்னே நினச்சார் அந்த காலகட்டத்தில் அதில் ஆச்சரியமான முரண்பாடு என்னென்னா பாபா அவ்வளோ பக்கத்தில் ரஜினி இருக்கார் பக்கத்து வீட்டுக்காரர் தான் பாபாலெலாம் செய்திகள் சொல்கிறோம் ஆனால் ரஜினிக்கு பிடிச்ச ரொம்ப ஆன்மீகவாதி யாருன்னா பாபாவை அடித்த யாகம் வர்றாருல்ல அவரை தான் ரஜினிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சொசைட்டில இருக்கிற அது இன்னைக்கெல்லாம் மிக மிக முக்கியமான பிரபலங்களாக இருக்கிற அத்தனை பேருமே அடுத்தடுத்த காலகட்டங்களில் பாபாவுடைய பக்தர்களாக மாறுறாங்க இப்போ ஒரு ரெண்டு சாமியார்கள் ஒருத்தர் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்காரு இன்னொருத்தர் கைலாசான்னு தலைமுறைவாக இருக்காரு ஆனால் இவங்களை நீங்க எதிரும் புதிரமா வச்சு பண்ணவே முடியாது ஏன் தெரியுங்களா தொன்னூர்களில் தனது யதார்த்த ஆன்மீகத்தால் மக்களை ஈர்த்து பிரபலம் அடைந்தவர் யாகவா முனிவர் சென்னை மேடவாக்கத்தில் குடும்பத்தோடு வசித்து வந்த யாகவா முனிவர் தனது வீட்டு கிணற்றில் புண்ணிய தீர்த்தம் உள்ளதாகவும் அந்த தீர்த்தத்தை குறித்தால் எல்லா நோயும் தீரும் பறவைப் பச்சைகளிடம் பேசுவேன் என்றும் கூறி வந்தார் இவரது பேச்சு எளிய மக்களிடம் எளிதில் சென்று சேர்ந்ததால் குறுகிய காலத்தில் பரவலாக அறியப்பட்டார் அதே காலகட்டத்தில் ஆடம்பரமும் ஆர்ப்பரிப்பும் மிக்கவராகவும் ஆடி பாடி ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் சிவசங்கர் பாபா எளிய வடிவிலான ஆன்மீக சாமியாராக இருந்த யாகவா முனிவருக்கு டஃப் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் ஆன்மீக கருத்துகளில் முரண்பாடு கொண்ட இருவரும் தொண்ணூறுகளின் இறுதியில் பிரபல தொலைக்காட்சியில் நடத்தப்பட்ட விவாத நிகழ்ச்சியில் ஒன்றாக தோன்றினர் அந்த நிகழ்ச்சியில் சிவசங்கர் பாபாவின் கருத்துக்களை கடுமையாக எதிர்த்த யாகவா முனிவர் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி தனது துண்டால் சிவசங்கர் பாபாவை அடிக்கவும் செய்தார் அப்போது அந்த நிகழ்ச்சி பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து இரண்டாயிரமாம் ஆண்டில் வெளியான பாளையத்தம்மன் திரைப்படத்தில் விவேக்கிற்கும் மயில்சாமிக்கும் நடக்கும் நகைச்சுவை காட்சி படமாக்கப்பட்டது இந்த நகைச்சுவை காட்சி இப்போது பார்த்தாலும் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும் அளவிற்கு இருக்கும் யாகாவா முனிவருக்கும் சிவசங்கர் பாபாவுக்கும் நடந்த விவாத நிகழ்ச்சியை தயாரித்த பத்திரிகையாளர் உதயசூரியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி குறித்த நினைவுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் இப்போதைக்கு செய்தி ஊடகங்கள்ல ரொம்ப பிரபலமான ஒரு பேருனா அது சிவசங்கர் பாபா தான் இந்த சிவசங்கர் பாபா அப்படிங்கிறவர் முத முதல்ல எப்படி பிரபலமானார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் சிவசங்கர் பாபான்றவர் இப்போயும் லைம்லைட்டில் இருக்காருன்றது தான் ஆச்சரியமான அதிர்ச்சிக்குரிய விஷயம் ஏன்னா மண்ணடியில் வந்து அவர் ஒரு ட்ரேடிங் கம்பெனி நடத்திட்டு இருந்தார் நிறைய எக்கச்சக்க லாரிகள்லாம் வச்சுருந்தாரு அதன் மூலமாக ட்ரேடிங் எல்லாம் பண்ணார் அதில் பேங்க்கில் நிறையா லோன் வாங்கினார் பேங்க் லோன் கட்ட முடியல இன்ஸ்டால்மென்சி கொடுத்தாரு அப்படின்னால எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது அது வந்து செய்திகளை அப்பப்போ பரபரப்பாக அடிபட்டு இருந்தது அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரேக் அவர் காணாமல் போயிட்டார் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கரையில் ஒரு சாமியார் வர்றாரு டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சம் செய்திகள் வந்தது அப்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து டான்ஸ் சாமியார்னு இவர் காலையில் ஸ்லாட் ஒன்று எடுத்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நமக்கு சாமியார்கள்னாலே ரொம்ப த்ரில்லாக தான் இருக்கும் மந்திர சூமந்திர காளி மாதிரி இல்லை மாந்திரிகம் தாந்திரிகம் இப்படியெல்லாம் இருக்கும் இல்லை ஒரு பெரிய மடங்கள் மாதிரி யாரும் நெருங்க முடியாத மாதிரிலாம் இருக்கும் இல்லை சாமியாருக்கு நமக்குமான ஒரு இடைவெளி ஜாஸ்தியாகவே இருக்கும்ல இந்த காலகட்டத்தில் ஒரு சாமியார் வந்து காத்தடிக்குது காத்தடி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் ஆடுறாருன்றப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது அப்படி ஒரு வர்றப்போ இவரை பத்திரிகைக்கு எடுத்தால் இருக்குமே நமக்கு தான் ஏதாவது புதுசாக கிடைக்கணுமேன்ற அறிப்புரியோடு தானே இருப்போம் அந்த பிரியலில் இந்த சாமியார் எடுக்கலாமேன்ட்டு நீலாங்கரையிலேருந்து அவருடைய ஆசிரமம் போகணும் சம்ரச்சனான்னு அப்போ ஒரு ஆசிரமம் அது நானும் என்னுடைய இன்னொரு சக பத்திரிக்கை நண்பர் அந்தனும் தான் போனோம் அங்கே வந்து உள்ளே நுழைஞ்சப்போ ஒரு ஈவினிங் தான் போனோம் உள்ளே போனப்போயே ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ரொம்ப அப்போ ஒரு எண்பது தொண்ணூறு கிலோ இருப்பார் அவர் அந்த வெயிட்டான உடம்பை வச்சுக்கிட்டு பிரமாதமாக புவியீர்ப்பு விசைக்கு சேலஞ்சு வர்ற அளவுக்குலாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு மனுஷன் சாமியார்ன்றாங்க இவ்வளோ சந்தோஷமாக ஜா டான்ஸ் ஆடிட்டுருக்காரேன்ட்டு அப்புறம் போய் பார்த்து பேசுனா நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு டிஃபன் கொண்டு வந்து கொடுப்பாங்க காஃபி கொடுப்பாங்க அதாவது ரொம்ப லக்ஸரியாக நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு டான்ஸு இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஃபைனல் பஞ்சாக வந்து கொஞ்சம் நீதி கதைகள் வாழ்க்கைக்கான தத்துவங்களையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வரலாம் இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு சாமியார் இருக்காங்கிறதே ரொம்ப ரொம்ப சு வசதியாக இருந்தது அதனால் வயசு வித்தியாசம்லாம் பக்தர்கள் வந்து சேர்ந்தாங்க கூடவே முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சொசைட்டியில் இருக்கிற அது இன்றைக்கெல்லாம் மிக மிக முக்கியமான பிரபலங்களாக இருக்கிற அத்தனை பேருமே அடுத்தடுத்த காலகட்டங்களில் பாபாவுடைய பக்தர்களாக மாறுறாங்க நீ அவங்க பேர்களை வந்து இப்போ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன் சொல்ல வேண்டாம்னா அவர்கள் இன்றைக்கும் வந்து லைம்லைட்டில் மிகப்பெரிய ஆட்களாக தான் இருக்காங்க ஒன்று இன்னொன்று அவரை வந்து சாமிஜி அப்படின்லாம் யாரும் கூப்பிட வேண்டியதில்லை பாபா அப்படின்னு நீங்கள் ரொம்ப உரிமையாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூப்பிடலான்றது எல்லோரும் கிடைச்ச வசதி அது ஸோ இப்படி தான் பாபா வந்து லைம்லைட்டில் வராரு அப்போது ஒரு பேட்டி எடுக்கிறோம் நான் அப்போ இருந்த குங்குமம் இதழுக்காக ஒரு பேட்டி எடுக்கிறேன் பேட்டி எடுத்தப்போ அவரை பற்றி கான்ட்ரவர்சியான கேள்விகள்லாம் கேட்டேன் நீங்கள் பேங்க் மோசடி பண்ணீங்களா நான் பேங்க் மோசடி பண்ண பணம் கட்ட தாமதமாகச்சு அதனால இன்ஸ்டால்மெண்ட்ஸுக்கு கொடுத்தேன் எவ்வளவு சர்ச்சைக்குரிய கேள்விகளுக்கும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டைகி பதில் சொல்லிட்டு இருந்தார் அதனால் இதை மறைக்கணும் அப்படின்ற கூட மாரி மறைச்சு பேசாத ஒரு வெளிப்படையான ஆளாக தான் அப்போ எங்களுக்கு தெரிஞ்சார் ஒரு பிரபலமான தனியார் தொலைக்காட்சியில் யாகவா முனிவருக்கும் இந்த சிவசங்கர் பாபாவுக்கும் இடையில் ஒரு உரையாடல் நீங்கள் தான் துவக்கி வச்சிங்க இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் எப்படி முதல்ல அப்ரோச் பண்ணிங்க இந்த நேரகாணில் தயாரித்தவர் நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட உங்களால் பகிர்ந்துக்க முடியுமா இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி சுவாரஸ்யமான பிளாஸ்பேக்கும் கூடாது இவர் சிவசங்கர் பாபாவுடைய பேட்டி வந்து குங்குமத்தில் அப்போ வந்தது வந்தப்போ ரொம்ப ஜாலியாக எழுதியிருந்தோம் அந்த பேட்டியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுக்கு பிறகு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கார் சாயந்தரமான டான்ஸ் ஆடுவார் ரொம்ப ஜாலியாக பேசுவார் இப்படி ஒரு ஜாலி சாமியார பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி அந்த பேட்டி இடம்பெற்றது அதே காலகட்டத்தில் யாகவமனியருடைய பேட்டியும் வந்தது அவர் வந்து எனக்கு பறவைகள் பாசை தெரியும் மிருகங்களுடைய பாசை தெரியும் நான் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவன் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஒரு புராதன சாமியாராக இருக்கார் இந்த பக்கம் இவர் வந்து ரொம்ப ஜோ என்ன சொல்லலாம் ஜாலி ஜோலி சாமியாராக இவர் இருக்கார் இதை பா இந்த ரெண்டு பேர் பேட்டி வந்த உடனே ஒரு முடிவு பண்ணோம் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆட்கள் இருக்காங்கள்ல இவங்கள சந்திக்க வைச்சா எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்பார்க் அடித்தது அதுக்கு முன்னாடி நமக்கு எதிரும் புதிரமான சந்திப்புகள் எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் ஆன்மீகத்தில் அந்த மாதிரி எதுவும் நடந்ததாக தெரியல அதனால் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்க வச்சா எப்படி இருக்கும்னு யோ பிளான் பண்ணோம் அப்படின்ட்டு நானும் அந்த உடனே பேசுகிறப்ப ரெண்டு பேர் சொன்ன உடனே சிரித்தோம் ஆ இவங்க ரெண்டு பேர் சந்தித்து என்ன தான் பேச போகிறாங்க ஒரே ரணகலமாக போகுது அப்படின்ட்டு அதுலேருந்து மறுபடியும் ஒரு ஸ்பார்க் கிடைச்சிது ஒருவேளை ரணகலமானால் எப்படி இருக்கும் அப்படின்னு நேராக சிவசங்கர் பாபா போய் பேசணும் சொல்லிட்டு பாபா இது மாதிரி ஒரு யாக முடியும் நீங்கள் சந்தித்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவர் உங்களுக்கு சீனியரும் கூட அப்படின்னு உடனே நீங்கள் நம்பணும் எந்த மறுப்பும் இல்லாமல் தாராளமாக எப்பேற்பட்ட அவர் அப்படிப்பட்ட பெரிய மனுஷனை சந்திக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியம் தாராளமாக சந்திக்கலாம் நீங்கள் தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற அவர் பெரியவர் எங்கே விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன் என்னடா அது பழம் நழுவி பாலில் விழுந்து பால் வாயில் விழுந்த கதையாக ஆகிடுச்சேன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு அதுக்கு பிறகு யாகமணி போய் சொன்னோம் சாமி இது மாதிரி இந்த டான்ஸ் சாமியார் சிவசங்கர் பாப்பா அப்படி அப்படின்னு சொன்னோட அடுத்த நிமிஷம் காது கிழிஞ்சிருச்சு அவ்வளோ கெட்ட வேதியில் திட்டினார் என்னன்னு கேட்டு அவர் பேரை சொன்னோடனே கடுப்பாயிட்டார் அப்புறம் பேசிட்டு இல்லை சாமி அவரும் நீங்களை சந்திச்சிங்கன்னா ஒரு ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் அவரும் உங்களை சந்திக்க விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னோம் சொன்னோன்னே அவர் வந்து சரி நீ சொல்லுத நான் பார்க்குதேன்ற ரேஞ்சுக்கு அவரும் சரின்னாரு ஆச்சரியமாக இருந்தது சரி ஏதோ நடக்க போகுதுன்றது மட்டும் எங்கள் உள்ளுணர்வாக தெரிஞ்சு சரிட்டு குங்குமம் ஆஃபீஸில் வந்து அந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணோம் பாபா அணியில அங்கே இருக்கிறது அவர் கிளம்பி வந்துட்டார் வியாபாரமணி வர கார் வச்சு கூப்பிட்டு வந்துட்டோம் வந்தாச்சு ரெண்டு பேரும் அடுத்தடுத்த சேரலை நடுவில் ஒரு ரெஃப்ரி மாதிரி ஒருத்தர் உட்கார வைக்கிறதுக்காக ஒரு சேர் விட்டு ரெண்டு பேரும் அடுத்தடுத்து உட்கார வைச்சோம் அப்படியே ரெண்டு பேரும் பாசம் ரொம்ப காலமாக பழகின மாதிரி பாசமாக வணக்கம் வச்சுக்கிட்டாங்க எப்படி இருக்கீங்க சாமின்னு இவர் கேட்டார் ஆ நல்லா இருக்கல அப்படின்னாரு நீ எப்படி இருக்க அப்படின்னாரு நல்லா இருக்க சாமி உங்கள் ஆசீர்வாதலாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ தான் நானும் அந்த பேசுறோம் பேசுகிறோம் நான் இவ்வளோ ஃப்ரெண்டியாக இருக்குது உப்பு சப்பு இல்லாமல் போயிடுமோ அப்படின்ட்டு சரி எதுக்கும் பார்ப்போன்ட்டு பேச ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் என்பது அவர் யாகவா வந்து ஒரு பாம்பரத்தனமாக பேசுகிற ஆன்மீக கடல் இவர் வந்து ரொம்ப ஹைடெக்காக இருக்கிற இன்னொரு ஆன்மீக துருவம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தாங்க அவர் சொல்ல சொல்ல இவர் சிரிக்க ஆரம்பிக்கிறார் அவர் கான்ட்ரவர்சியாக பேச பேச கோபமாக யாகமணிவர் பேச பேச சிவசங்கர பாபா வந்து ரசித்து சிரிக்க ஆரம்பித்த உடனே ஒரு கட்டத்தில் அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தையோட என்னால் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே மலுப்பிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு கட்ட வார்த்தையை சொல்லி எந்திரிச்சு துண்டை வச்சு புள்ளையர் புளையர்னு ஒரு நாலஞ்சு தடவை அடிச்சிட்டாரு அடிச்சோடனே நாங்கள் சுற்றி நின்றவங்களுக்கு எங்களுக்கு இதெல்லாம் அதாவது அரசியல் கூட்டங்களில் அதிரடி நடக்கும் ஆன்மீக அதிகளும் இப்படி ஒரு அதிரடியானே கையும் ஓடலை காடும் ஓடல நடுவில் இருந்த ஒரு பத்திரிகையாளரும் வந்து என்ன சரி தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டார் சுற்றி நின்று எல்லாருமே வந்து திகைச்சு போயிட்டோம் அப்புறம் ஒரு வழியாக சா சாமி வாங்க வாங்கினா அவரை பிரித்து விட்டோன்னே எதை பேசுனாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்காவே அப்படின்ற அளவுக்கு கடுப்பாகிட்டா அப்புறம் உட்காந்தாரு ஆனால் அதுக்கு பிறகும் ஆச்சரியம் என்னென்னா பாபா வந்து பரவாயில்லைங்க என்ன சொல்லலாம் பெரியவர் ஏதோ கோபத்தில் இருக்கார் அடிச்சாரு அதனால என்ன இருக்கு அடிச்சா கோச்சு கோ போகிறோம் அப்படின்னாரு அதை பத்தி அப்ப இருந்த வேற ஒரு பத்திரிகையாளர் எழுதினார் அவருடைய கேள்வி இது பதில் ஆகிய அடிச்சுக்கிட்டாங்களேன்னு கேட்டதுக்கு அவர் எழுதினாரு பண்பால் வென்றார் பாபான்னு அதை படிச்சோன்னே எல்லாருக்கும் இவ்வளவு பண்பானவரா பாபா அப்படின்லாம் எல்லாம் தோணும் அந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரி இருந்தது ஆனார்ல வெளியிடப்பட்ட அந்த வந்து நிறைய மக்கள் பார்த்திருப்பாங்க ஆனா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஸோ அந்த விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா சார் இல்லை இப்போ இந்த இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சோடனே நமக்கு என்ன ஆச்சுன்னா அடுத்து ரெண்டு பேருக்குமே பக்தர்கள் இருக்காங்க இது வேறு மாதிரி ரசபோசம் ஆகிடுமோ அதுவும் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ்க்குள்ளே ஆகிடுமோ அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தோம் யோசிச்சுன்னா இவரை தனியாமோ அவரை தனியாம அனுப்புறதுக்காக பார்த்தோம் அவர் வந்து கோபம் அடங்காதவரையாகவே இருந்தார் யாகவா இன்றைக்கி ரெண்டில் ஒன்று பார்த்துருணும்ல ரேஞ்சுக்கே தான் உட்காந்துருந்தார் ஆனால் பா சிவசங்கர் பாபா வந்து அதை தான் சொல்கிறேன் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ரில்லியாக நடந்துக்கிட்டார் என்னென்னா தன்னுடைய எதிராளி தன்னை தாக்கணும் இல்லை அடிக்கணுன்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்கான்னா அவள்கிட்ட நீ ரொம்ப சாந்தமாக பேசி சாதுவாக பேசி நான் போயிட்டு வருவா சாமி அப்படின்னு ரெண்டு கையெடுத்து கும்பிட்டு தலை குனிஞ்சு இப்படி இது பண்ணார் நீங்கள் நம்ப மாட்டீங்க உடனே அந்த கோபமெல்லாம் அவருக்கு கொஞ்சம் பாமரத்தனமான சாமியார் தானே யாகவா உடனே சரியில்லை போயிட்டு விலை அப்படின்ட்டார் அதாவது இவங்க ரெண்டு பேர் தானே இதுக்கு முன்னாடி இப்படி அடிச்சுக்கிட்டு பண்ணவங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது போயிட்டு வாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையெடுத்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி பண்ணார் ஒரு விடைபெற்றுட்டு பரவாயில்ல இது மாதிரி என்ன சொல்லலாம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க அவர் பெரியவருக்காது கெட்ட பேர் வந்துட வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துலையும் பாப்பா சொன்னார் அவர் ஏன் பாப்பா சொல்கிறாருன்னா யோசிச்சு பாருங்களே அவர் பண்பால் வேண்டார் பாபான்னு எழுதுறாரு திரும்ப அவருக்கேந்து கெட்ட பேர் வந்துட வேண்டாமே அப்படின்ட்டு ரொம்ப நல்லவர்டா அப்படின்ற மாதிரி தான் அவர் நடந்துக்கிட்டார் இந்த சம்பவம் நடந்தது அதுக்கு பிறகு என்ன பண்ணோம் ஒரு மாதிரி நமக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சு ஏன்னா நம்ம கூப்பிட்டு வந்த விருந்தாளியை நம்ம ஆஃபீஸில் வச்சு நம்மளே அடி வாங்கி கொடுத்துட்டோமோ அப்படின்னு நம்ம ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும்ல அதனால் திரும்ப அவர் ஆசிரமத்துக்கு போனோம் சாரி சொல்லிவிட்டு வந்ததுக்கு நன்றியும் சொல்லலான்ட்டு நானும் வந்துடோன்னு போனோம் போய் உள்ளே நுழைஞ்சது தான் அதான் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேர் திறனுட்டாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து யார் நீங்கள் எங்கள் சாமியாரை இழிவுப்படுத்தணும்னு நினச்சிங்க பாப்பா இது பண்ண நினச்சிங்கன்னா அடிக்காத குறையாக வந்தாங்க எல்லோரையும் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி அவன் பாப்பா வந்துட்டார் எல்லாம் போங்க பேசாமல் இருக்க அப்படின்னாரு ரொம்ப நன்றி பாபான்ட்டு இல்லை பாப்பா எதிர்பார்க்க விதமாக அதை நடந்துருச்சுன்னு அதனால் ஒன்றும் கிடையாது அவரை இங்கே அடிக்கணுன்றது அவருக்கு தோணுன ஒரு விஷயம் அதை நம்ம தடுத்து ஆட்கொண்டுன்றது நமக்கு தோணுண விஷயம் அதனால் நீங்கள் இடையில ஒரு கருவி தான் அப்படின்னு அந்த இடத்துலையும் ஒரு தத்துவத்தை சொன்னார் ரொம்ப அந்த அந்த தத்துவத்தால் நீங்கள் நம்ம ரொம்ப தப்பித்தோம் ரொம்ப சந்தோஷம் பாபான்ட்டு பேசினோம் அதுக்கு பிறகு சிவசங்கர் பாபாட்டு என்ன ப்ளஸ்னால் தன்னை ஒரு கடவுள் அவதாரம்னு அவர் சொல்லிக்கிறார்ல சொல்லிக்கிட்டு அது கேட்ப அந்த கடவுளுடைய சின்னங்கள் இருக்குல்ல அதை நிரூபிக்கிறத காமிப்பார் கை தன்னுடைய கையிலேயே காமிப்பார் தன்னை சிவபெருமானுடைய அவதாரம்னு சொல்லுவார் அப்படி கையில் காமிச்சிங்கன்னா சிவனுடைய அந்த கோடாரி இருக்குல்ல அந்த மழுன்னு சொல்லுவாங்க அந்த கோடாரியை கரெக்டாக காமிப்பார் நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே அந்த ரேகை அப்பொழுது இல்லாமல் அப்படியே இருக்கும் அதுக்கு பிறகு தன்னை கிருஷ்ணன் சொல்லிக்குவார் இதுதான் தான் கிருஷ்ண கிருஷ்ணர் அவதாரம் இதுதான் சங்கு சக்கரம்னு காமிப்பார் அந்த இடத்துல சங்கு சக்கரம் மாதிரியே ஒரு மார்க் தெரியும் கிருஷ்ணர் சிவ சிவபெருமன் காமிப்பார் சங்கச்சத்திரம் காமிப்பார் இது மாதிரி கடவுளுடைய அவதாரம் தாந்தாண்டது இது மாதிரி காமிக்கிறப்போ நமக்கே லேசாக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு தோன்றப்போ பாமர பக்தர்களுக்கோ இல்லை அவரே சரண்டர்னு போகிறவங்களுக்கோ அவர் ஒரு அவதாரமாக தெரிஞ்சதால் ஆச்சரியம் இல்லை தான் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்குது இதன் மூலமாக ஒரு சின்ன விஷயம் வந்து வெளியில் வந்தாலுமே கூட ரொம்ப வைரல் கண்டடாக மாற்றப்படுது ஆனால் அந்த காலத்தில் வந்து அவ்வளோ சோஷியல் மீடியாஸ் கிடையாது பட் எப்படி அந்த வீடியோ வந்து அவ்வளோ வைரலாச்சு சார் இல்லை இப்போ அந்த வீடியோ அப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டோம் பண்ண பிறகு சன் டிவி எம்டி சன் டிவியோடைய பிரசிடண்ட் தலைவர்கிட்ட அதை காமிக்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு போனாங்க அதை அவர் பார்த்த உடனே த மாஸ்டர்லேயா அவர் அதை பார்த்தோன்னே நினைச்சார் அந்த காலகட்டத்தில் டிவிக்கு கிடைச்ச மிக சிறப்பான ஒரு ஃபுட்டேஜ் தான் இதுன்னு முடிவு பண்ணிட்டு அதை ஒளிபரப்பலாம் அப்படின்னாரு ஏன்னா ரெண்டு சாமியார்கள் சாமியார்கள்னாலே எல்லாருமே வந்து கையெடுத்து கும்பிடக்கூடிய ரெண்டு ஆளுமைகள் நிஜமாலுமே ஆளுமைகள் அந்த காலகட்டங்களில் அது அப்படிப்பட்ட ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் துண்டால் அடிக்கிறாரு ஒருத்தர் தடுத்துக்கிட்டு சிரிக்கிறான்றப்போ அவ அதை விட என்டர்டெயின்மெண்ட் உலகத்தில் என்ன இருக்க போதுன்னு டக்குன்னு அப்போ சன் டிவி எம்டி திரு கலாநிதி மாறன் முடிவெடுத்தார் எடுத்தார் எடுத்துட்டு அன்னைக்கு அது ஒரு சனி ஞாயிறுன்னு நினைக்கிறேன் அந்த சனிக்கிழமை எல்லோரும் வீடுகளில் உட்காந்துருந்தவங்களுக்கு அது ஒரு எட்டு மணி நியூஸ் முடிஞ்சோ என்னவோ வந்தது அது ரீச்சுன்னா படு பயங்கர ரீச்சு அதில் ஒரு எபிசோடை போட்டு அடுத்த எபிசோட அடுத்த நாள் போகலான்ற அளவுக்கு வந்து அவ்வளவு நேயர்களையும் வந்து ஒரு மாதிரி ஆர்வ தகிப்புலேயே வச்சுருந்தது அந்த நேரத்தில் நடந்தது என்னன்னா அது அவருடைய மாஸ்டர் மைண்டு தான் இல்லைனா இது வீடியோ தானே ரெண்டு சாமியை அடிச்சுட்டாங்கன்னு நம்ம தூக்கி போட்டிருந்தோம்னா ஒன்றுமே தெரிஞ்சுருக்காது ஆனால் ரெண்டு சாமியார்களுக்குள்ளே நடந்த ஒரு ஆரோக்கியமான விவாதம்னு சொல்கிறத விட மனசு திறந்து பேசின ஒரு விவாதம் அந்த விவாதத்துக்கு நடந்த நடுவில் நடந்த ஒரு சின்ன அடிதடி இதுக்கு நடுவில் இப்படி தான் நம்ம சாமியார்கள் இருக்காங்களோ அப்படின்றத நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இது மூணையும் அந்த மூணையும் ஒரே கல்லில் அடித்த மாதிரி அப்போ அடித்து அது தூள் கிளப்படுது அந்த பிரியில் மறக்க முடியாதது அதோடைய தாக்கம் தான் விவேக்கும் மயில்சாமியும் வந்து ஒரு படத்தில் வந்து டயன்னு மாறி மாதிரி துண்டல் அடிச்சுக்கிட்டு பண்ணது பெரிய ரீச் ஆச்சு அப்போ வந்து மற்ற எல்லா பத்திரிகைலேயும் அது பேசு ஆச்சு அந்த காலகட்டத்தில் கிசு கிசுக்கெல்லாம் வந்தது இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டது வழங்கும் போல வரும் அதுவும் வந்தது எது நடந்தாலும் மைலேஜ் வந்து இருந்தது அந்த பண்ண இந்த அடிப்படையாக வச்சு விவேக்கும் மயில்சாமியும் இணைஞ்சி ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு ஸ்பூஃப் பண்ணிருப்பாங்க ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க அந்த காமெடி பண்ணி முடிக்கப்பட்ட பிறகு படம் வெளியான பிறகு விவேக் அவர்களுக்கு பாபா தரப்பிலிருந்து மிரட்டல்கள் கொடுத்ததா சொல்றாங்க இது உண்மையா சார் இல்ல இருந்திருக்கலாம் ஏன்னா சிவசங்கர் பாபாவுடைய பக்தர்கள் வந்து இந்த சொசைட்டியில சகல மட்டங்களே இருந்தாங்க காவல்துறையில் இருந்தாங்க அதிகார வர்க்கத்தில் இருந்தாங்க இருந்தாங்க இருந்திருக்கலாம் அதனால் அவ ஆனால் எனக்கு தெரிஞ்ச மிரட்டல்களாக இருந்திருக்காது நீங்கள் தவிர்த்திருக்கலாமான்னு சொல்லுவோம் ஏன்னா அப்படிப்பட்ட மிரட்டல்களை சிவசங்கர் பாபாவே கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டார் அந்த பீரியடில் இருந்தாலும் அதை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க இந்த சிவசங்கர் பாபாவோட ஆசிரமம் அப்படிங்கிறது கேளம்பகத்தில் தான் இருக்குது அதற்கு பக்கத்தில் தான் ரஜினி அவர்களுடைய பண்ணை விடம் இருக்குது பொதுவாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆன்மீக விஷயங்கள்லாம் நிறைய ஈடுபாடு உண்டு ஸோ ரஜினியும் சிவசங்கர் பாபாவும் சந்திச்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சந்திச்சிருக்கிறாங்களா அதில் ஆச்சரியமான முரண்பாடு என்னென்னா பாபா அவ்வளோ பக்கத்தில் ரஜினி இருக்காரு பக்கத்து வீட்டுக்காரர் தான் பாபான்லாம் செய்திகள் சொல்கிறோம் ஆனால் ரஜினிக்கு பிடிச்ச ரொம்ப ஆன்மீகவாதி யார்னா பாபாவை அடித்த யாகமனிவர் இருக்கார்ல அவர் தான் ரஜினிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரஜினியோடைய ஒரு சங்கு இன்னொரு தோலில் சக்கரமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாகமனிவர் வந்து முன்னே சர்டிஃபிகேட்டே கொடுத்தாரு இந்த உலகத்தையும் நீதான்னு அப்போல்லாம் சொல்லியிருந்தார் யாகமனிவர் இப்போ இல்லை இருந்திருந்தாருன்னா என்னடா நம்ம வாக்குப்படி போய்ச்சிருச்சுன்னு கூட நினச்சிருக்கலாம் அவர் வந்து தோல்நிலை சங்க சக்கரம் இருக்குன்னு ரஜினிக்கே தெரியாத விஷயத்த கூட அவர் தெரிஞ்ச மாதிரி அப்போ சொன்னார் அதனால் அவர் ரொம்ப ரசித்து மதித்த அவர் வந்து யாக முனிவர் தான் இவர் பக்கத்து வீட்டுக்காரன்ற அளவில் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு பிறகு ரஜினியும் சிவசங்கர் பாபா சந்தித்த மாதிரி செய்திகள் கூட நம்ம இது வரைக்கும் பார்க்கல ஒருவேளை ரஜினிக்கு தெரிஞ்சிருக்கும் சிவசங்கர் பாபா யாருன்னு அதனால் கூட இருக்கலாம்னு நினைக்கலாம் அந்த காலத்தில் ரெண்டு சாமியாரை வச்சு நீங்கள் ஒரு ஷோ பண்ணீங்க இந்த காலத்தில் ஒரு பிரபலமான ரெண்டு சாமியார்களை வச்சு ஷோ பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எந்த ரெண்டு பேரும் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க சார் இல்லை இப்போ என்ன ஆச்சரியம்னா நல்ல சிறப்பான கேள்வி இது இப்போது ஒரு ரெண்டு சாமியார்களாக ஒருத்தர் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கார் இன்னொருத்தர் கைலாசான்னு தலைமுறைவாக இருக்கார் ஆனால் இவங்களை நீங்கள் எதிரும் புதிரம வச்சு பண்ணவே முடியாது ஏன் தெரியுங்களா கார்பரேட் சாமியார்ன்ற மாதிரி இந்த கார்பரேட் சிஸ்டம் இருக்குல்ல இவங்க எல்லாமே வந்து ஒரே நம்ம பிரதமர் மோடி சொல்கிறார்ல ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம்ன்றார்ல ஒரே சாமியார் ஒரே பாலிசி ஒரே சீட்டிங் அப்படி தான் இருக்குது அதனால் இப்போ எதிரும் எவனும் கிடையாது எல்லாமே ஒரே குட்டையில் ஊர்னா மட்டையை தான் தேங்க்யூ தேங்க்யூ